தாய் வீடு, அக்டோபர் 2023. மலிய மாரதம் 200. மலையகச் சிறப்பிதழ். மலையகம் 200 அதற்கு அப்பாலும். தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து வரப்பட்ட மக்களின் சோக வரலாற்றின் 200 நிறைவை 2023 ஆண்டு குறிக்கின்றது. ஆங்கிலேய பெருந்தோட்ட முதலாளிகளாலும் இடைத்தரகர்களாலும் பெரும்பாலும் ஏமாற்றப்பட்டு ஒப்பந்த அடிமைகளாக அழைத்து வரப்பட்ட மக்களின் 200 ஆண்டுகால வாழ்வின் போராட்டங்களையும் வெற்றிகளையும் அடைவுகளையும் நினைவு கூறவும் கொண்டாடவும் இது பொருத்தமான தருணமாக இருக்க வேண்டும். தன் முதலில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட 1820களிலிருந்து இன்று வரை இலங்கை தீவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக அவர்கள் இருந்து வருகின்றார்கள். எனவே நாட்டிற்கும் நாட்டின் ஏனைய குடிகளுக்கும் வாய்த்த வளத்தில் சிறு பகுதி ஏனும் அம்மக்களுக்கும் சுரந்தது, அதனால் அவர்கள் வாழ்வு மேம்பட்டது என்பதே வரலாறாக இருக்க வேண்டும். ஆனால் வரலாறு நேர்மாறாக இருக்கின்றது. இன்றும் அப்பெருந்தோட்டங்களில் தொழில் புரியும் மக்களுக்கு அடிமட்ட கூலியே வழங்கப்படுகின்றது. அந்த கூலி கூட இலங்கையின் தற்போதைய விலைவாசியை பிரதிபலிப்பதாயில்லை. இந்நிலையில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்தும் வறுமை கோட்டின் கீழ் அல்லாடும் நிலையிலேயே பெரும்பாலான மலையக மக்களின் வாழ்க்கை தொடர்கின்றது. அவர்களின் வாழ்விடமும் 200 ஆண்டுகளாகியும் மாறவில்லை. லயன் அறைகள் என அழைக்கப்படும் அடிப்படை வசதிகளற்ற ஒற்றை அறைகளிலேயே குடும்பங்களாக அவர்கள் குடிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவற்றுள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டவை என்பதால் இன்று இடிந்தும் சிதைந்தும் மனிதர் குடியிருப்பதற்கு ஒவ்வாதனவாய் காணப்படுகின்றன. முறையான கழிப்பறை வசதிகளே இல்லாத நிலையிலும் அவற்றை அமைப்பதற்கான சிறு துண்டு நிலத்தை கூட தமதென உரிமை கொண்டாட முடியாத அவலத்திலுமே அவர்களின் வாழ்க்கை தொடர்கின்றது. இலங்கையில் வாழும் ஏனைய சமூகங்களுக்கு இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பின்னரே மலையக மக்களுக்கு இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்தனை இடர்களையும் தாண்டி இன்று பலர் சட்ட வல்லுநர்களாக, தொழில் முனைவோராக, தொழில் நெறிஞராக, ஊடகவியலாளர்களாக, அறிவியலாளர்களாக கல்வியால் உயர்ந்திருக்கின்றமைக்கு அவர்களின் விடாமுயற்சியும் ஊக்கமுமே காரணம். தமிழுக்கு மலையக எழுத்தாளர்களும் கவிஞர்களும் ஆற்றி வரும் பங்களிப்புகள் முக்கியமானவையும் தவிர்க்க முடியாதனவையும் ஆகும். இந்த அடைவுகளுக்கான உரிமையை பாராட்டவும் பெருமை கொள்ளவும் கூடியவர்கள் மலையக தமிழர் மட்டுமே. இலங்கையின் ஏனைய குடிகளுக்கு இந்த பெருமையில் சிறிதளவும் பங்கில்லை. மாறாக வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் வாழ்வாதாரத்துக்காக போராடும் அந்த மக்களுக்கு குழி பறிப்பதே மற்றொரின் பெரும்பணியாக இருந்து வந்திருக்கின்றது. மலையகம் 200 அடையாளப்படுத்தி வெளியிடப்பட்ட 13 அம்ச பிரகடனத்திலே மலைய மக்கள் தமது தனித்துவமான இன அடையாளத்தை முக்கியமானதும் முதலாவதுமான விடயமாக முன்மொழிந்திருக்கின்றார்கள். பிரித்தானிய காலனி ஆதிக்கத்தில் இருந்து இலங்கையின் சுதந்திர மூர்த்தியான 1940களிலேயே மலையக தமிழர் தனித்துவமான அடையாளத்தையும் அரசியல் வல்லமையுடைய எண்ணிக்கையையும் உடையதொரு மக்கள் கூட்டமாக உருவாகியிருந்தார்கள். அந்த பலத்தை கருவறுக்கவே சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமர் டி.எஸ். ஜெயநாயக்கா 1948 குடியுரிமை சட்டத்தை அறிமுகம் செய்து தேர்தல் சட்டத்தையும் மாற்றியமைத்தார். அதை அப்போதைய ஈழத்தமிழ் தலைவர்களும் ஆதரித்தனர். மீண்டும் 1964 இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவும் இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியும் பல தலைமுறைகளாக இலங்கையிலேயே வாழ்ந்து இலங்கையின் பொருளாதாரத்துக்கு அளப்பரிய பங்காற்றி வந்த மக்களின் பெருந்தொகையினரை நாடுகடத்த ஒப்பந்தம் மேற்கொண்ட போது ஈழத்தமிழ் தலைவர்கள் பலரும் மீண்டும் மனம் வந்து ஒப்புதல் வழங்கினர். ஒரு காலத்தில் இலங்கையின் 2வது பெரும்பான்மையினராக இருந்த மலையக தமிழர்கள் இன்று 4வது நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளமைக்கு இந்த வகையான தொடர்ச்சியான இனவழிப்பு செயற்பாடுகளே காரணம். அரசியலுக்கு எண்ணிக்கை முக்கியம் என்பதை அறிந்தே காலங்காலமாக இலங்கையின் தலைவர்கள் இயங்கி வந்திருக்கின்றார்கள்.
இருந்த போதும் இன்று சாம்பரிலிருந்து எழும் பீனிக்ஸ் பறவைகள் போல மலையக மக்கள் தமது இருப்பை பிரகடனப்படுத்துகின்றார்கள். 200 ஆண்டுகளாக சுரண்டல், ஒடுக்குமுறை, ஓரங்கட்டல் போன்றவற்றை எதிர்கொண்ட பின்பும் தமது அடையாளத்தையும் தனித்துவத்தையும் கட்டி காத்து தக்க வைத்தவர்களாக அவர்கள் தமது குரலை உயர்த்துகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உணர்வு தோழமையுடன் ஆதரவு வழங்குவதே இலங்கையின் ஏனைய குடிகள் தமது வரலாற்று பாவங்களை கழுவுவதற்காக மேற்கொள்ளும் முதல் முயற்சியாக இருக்கும். நன்றி.